ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் லியா லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் உங்கள் அஞ்சலி. ஓகே, இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் வந்து நான் குக்கிங் வீடியோஸ், வ்ளாக் வீடியோஸ், எல்லா வீடியோஸும் கலந்துருக்கோம். அதனால தான் வந்து இது லைஃப் ஸ்டைல் வீடியோ. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து நேற்று ஒரு சொதப்பல் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்து பார்க்காதவங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வந்துடுங்க. அது என்னென்னா, என் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் நகை எடுக்க போயிருந்தோம். அது ஒரு ஜிஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அது என்னென்னா, எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் நகை எடுக்க போயிருந்தோம், கோல்டு. லைக் எப்படின்னா, ஒரு மாதிரி பிரித்து பிரித்து எடுக்க போயிருந்தோம். அது கொஞ்சம் சொதப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜாயல் காஸ்ட்லேயும் ஜிஆர்டிலையும். பட் அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் தான். பட் நம் என்னோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து சரவணா லைட் போயிருக்கோம். ஸோ அங்கே பக்காவாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு வாங்குறதுன்னு இது இல்லாமல் அம்மாவுக்கும் வேறு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் மாற்றி வாங்கியிருக்கு. அதில் எவ்வளோ எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி, வேட்டு, வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்கன்னா, எவ்வளோ கிராம்ஸில் வாங்கினா முக்கியமான. ஸோ லைட் வெயிட் ஜுவல்லர்ஸ் தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் ஏன்னா பாப்பா வந்து வளர வளர நம்ம வந்து அது சைஸ் பற்றாமே போயிடும், திருப்பி திருப்பி அதை கொண்டு போய் நம்ம மாற்ற தான் போகிறோம். அதனால் இப்போவே கம்மி வெயிட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற தாட்டில் தான் வந்து வாங்கினது. ஏன்னா வளர்ந்த உடனே அதை நம்ம எப்படியோ கொண்டு போயிட்டு திருப்பி அதை போடும்போது நமக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ அது வாங்குறது வந்து எதுக்கு, நம்ம அவ்வளோ கிராம்ஸோ இல்லை ஒரு சவரோ ரெண்டு சவரோ கொடுத்து வாங்கணும். நான் லைட் வெயிட் ஜுவல்லர்ஸோ தான் வாங்கினது. அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் ஃபைனலில் வந்து பில்லையும் அட்டாச் பண்ணுறேன். என்னென்ன ஜுவல்ஸ் வாங்கணுன்றது வீட்டில் வந்து உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால், ஆஸ் வெல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஏதாவது தப்பு இருந்துச்சா, இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொலுசு தான் பார்க்க போனோம். கொலுசு எடுத்து காமிக்க சொல்லுவோம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு கொலுசில், நிறைய கிராம்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த சலங்கை வச்சதுலாம் வந்து ரெண்டு சவரம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து கிராம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக பார்க்குறதுனால வந்து இது இந்த பீட்ஸ் பீட்ஸாக போட்டுக்கோதில் பார்த்துருவோம். அது ஆனால் அவளுக்கு சைஸ் பத்தல, சரி அப்படின்னு சொல்லிட்டு பிளெயினாக ஒன்று வாங்கிட்டோம், பிரேஸ்லெட் மாடலில். இது பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸு. நல்லா இருந்துச்சு, எல்லா கொலுசுமே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. அப்புறம் ரிங் எடுக்கலாம்னு சொல்லி ரிங் பார்த்தோம், 1/2 கிராமில் ரிங் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, எல்லா கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. 1/2 கிராம்லேயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் லியா கையில் பத்தல. அதனால வந்து ஒரு நார்மல் ரிங்காக பார்த்து வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பேங்கிள் பார்த்தோம். பேங்கில் வந்து சைஸ் வந்து நாகாக்கி லியாக்கு வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இதெல்லாம் இருந்ததுனால சின்னதாக இருந்துச்சு. என் கிராம் ஆல்ரெடி கம்மியாக வாங்குறதுனால சைஸ் ஒழுங்காக வாங்கணுன்னு சொல்லிட்டு இந்த மாடலை எடுத்தோம். ஃபைனலாக நல்லா தான் இருந்துச்சு கையில். இது ஒன்று தான் அவளுக்கு பத்துச்சு, டிசைனும் நல்லா இருந்துச்சு. இது 2 கிராம்ஸு, இந்த கொலுசு, அப்புறம் அந்த ரிங்கு, இது 3 தான் நாம் வாங்கினது. இவளோட கலெக்ஷன்ஸ் புது ஜுவல்லரியாக இது மட்டும் தான் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு எடுக்க போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதான் இதுதான் இதுதான் அவங்க எஸ்டிமேட் போட்ட பில்லு. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே கொலுசு, இது அப்புறம் ரிங்கு. இது போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம போய் பில் பே பண்ணிட்டு வர வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு செயின் பார்க்கலான்னு சொல்லிட்டு செயின் செக்ஷன் போகணும். அதை நான் சொன்ன தெரியுமா, ஆல்ரெடி ஒரு செயின் இருந்துச்சுன்னு. அந்த செயினை வச்சுட்டு செயின் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா. நெக் செயினையும் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம், சரி அது செட் ஆகலை, சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எங்கள் அம்மாவுக்கு ஐடியா கொடுத்து, சரி வாங்க நெக்லஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்லஸ் பார்க்கலாம், அங்கேயும் வெயிட் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நெக்லஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் மேலே 3rd ஃப்ளோரில் தான் நெக்லஸ் செக்ஷன், சரி சொல்லிட்டு நெக்லஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக மாஸ்க் தான் போட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஷாப்பிங், எல்லோரும் வந்துட்டு போய்கிட்டவங்க இருந்தாங்க. டோட்டலாகவே நல்ல ஷாப், நல்ல ரஷ்ஷு. இதெல்லாம் வந்து செயின் கலெக்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து 2 சவரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் சார் ஒரு சவரத்தில் எடுக்க சொன்னும் போது இதுவும் எடுத்து காமிச்சு செயின்ஸு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்களேன், இது ஆக்சுவலி நம்ம வாங்கலை, இந்த கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம 3rd ஃப்ளோர் போயாச்சு. போயிட்டு ஆரம் பார்க்கலாம். இதெல்லாம் வெயிட்லெஸ் ஆரம்பாங்க, எல்லாம் 2.5 சவரம், 2 சவரம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. இது இந்த டோட்டலாக அந்த ஆப்போசிட்டில் இருக்க பாருங்கள், கீழே இருக்கிறதுலாம் வந்து 12 கிராம்ஸு அந்த மாதிரி இதில் கூட இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா நெக்லஸ். அதுவும் இப்போ நான் கை வச்சுருக்கிறது வந்து இது வந்து 16 கிராம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நாங்கள் ஒரு அந்த
ரெண்டு அடுக்கில் தோ இந்த மாடல் தான் நாங்கள் எடுத்தது, இது தான் நாங்கள் ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். சரி அகேன்னு சொல்லிட்டு இன்னொரு செயின் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக இன்னொரு ஒரு செயின் வச்சுருந்தோம். அதை மாற்றிட்டு இந்த சரடு மாடலில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டோன் எடுக்கலாமா இல்லை கோல்டாகவே எடுக்கலாமா, திருப்பி போடுமா ஸ்டோன் போய்டுன்றதுக்காக ஃபைனலாக நாங்கள் கோல்டாகவே எடுத்துட்டோம். இந்த இது எடுக்கலை, இந்த ஸ்டோன்ஸ் வச்சுட்டு எடுக்காமல் கோல்டு மாடலே எடுத்தாச்சு. காசை கம்மியாக தான் இருந்துச்சு, அதான் ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இதான் நான் வாங்கின கொலுசு, தெரியுதா நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு கொலுசு. இந்த மணிலாம் கிடையாது பட் இந்த ஒரு கொலுசு நல்ல லைட் வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பாப்பாக்கு இந்த சைஸ் தான் பத்துச்சு, ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிங்கு, கால் சவரத்தில் வாங்கினேன் ஒரு ரிங்கு. அப்புறம் பாப்பாக்கு வளையல், இது உள்ளே வந்து அவங்களே ரிங் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக் இது, பிகாஸ் வெயிட் கம்மியாக இருக்கனால மடங்க சான்சஸ் அதிகம்னு. ஆனால் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது இது ஒன்று, அவ்வளோதான், இதுதான் நம்ம வாங்கினது. இப்போ நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன், பார்த்துட்டிங்கள, இப்போ நான் வந்து ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பில்லு, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலுசு ஆல்ரெடி சொல்லிட்டேன் பட் இதோ இப்போது இது காமிக்கிறதுக்கான்னு சொல்கிறேன். இந்த ஆங்க்லெட் வந்து, இந்த ஆங்க்லெட் வந்து எவ்வளோனா 5.830 கிராமு, நெட் வெயிட்டும் அதான். வேட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 4435க்கு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஊருக்கு பாருங்கள் மேலே 27,922. செகண்ட் வந்து அந்த பேங்கிள், பேங்கிள் சொன்னல இது, இந்த பேங்கிளோட ரேட் வந்து 4.560, அதான் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா இப்போது வந்து 0.5 கிராம் 0.500 குண்டுமணி சொல்லுவாங்களா அது, ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து 21,842. அடுத்தது அந்த அரை சவரம் மோதிரம், நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் கரெக்டாக அரை சவரம் மோதிரம், இது வந்து 2,731. ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து 52,497. ஜிஎஸ்டி 1%, அது எஸ்ஜிஎஸ்டி வந்து 7.1% அகேன். ஸோ கார்ட் பேமெண்ட் பண்ணனால 54,072 ஆச்சு, பாப்பா பொருள் மட்டும். எனக்கு ஆக்சுவலி எனக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்த்துட்டாக தெரியுது, ஏன்னா வந்து நான் வந்து நான் சொன்னேன்னே அந்த சொதப்பல் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, அது மறக்காமல் பாருங்கள். சொதுப்பல் வீடியோ மீன்ஸ் நான் சொதுப்பின வீடியோ தவிர்த்து ஜுவல்லரி ஷாப் வந்து பக்காவாக தான் இருந்துச்சு. நான் போன ஜிஆர்டியோ சரி, ஜோயல்காஸ் அஸ் வெல் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் மூணுமே வந்து ஜுவல்லர்ஸ்லாம் நிறையா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம ஆசைப்படுற மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இல்லை, அவ்வளோதான் தவிர்த்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸ்லாம், நான் கலெக்ஷன்ஸை பற்றி தப்பாகவே சொல்லலைங்க, வேறு லெவல் கலெக்ஷன். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அது இல்லாதனால நான் வந்து ஃபைனலி சரவணாஸ் சூஸ் பண்ணேன். ஆஸ் வெல் சரவணாவும் சும்மா சொல்லக்கூடாது, லைட் வெயிட் முத கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஃபாத்திமாவில் லைட் வெயிட் இருக்கும்னு சொன்னனால தான் வந்து நான் போனதே, அங்கே போய் பார்த்தேன் பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் இல்லை. நான் தன்னாவே சொன்னார் இப்போ தானே லாக்டவுன் முடிஞ்சு தொடங்கியிருக்கீங்க தான் கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் வந்துட்டோம். ஃபைனலாக வந்து சரவணாவில் வாங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சரவணாவில் வந்து 2-3 ஜுவல்லர்ஸ் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன், அதனால தான் வந்து நான் தைரியமாக வந்து சரவணா போனது, சரி அங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் வச்சுருந்த ஒரு ஷார்ட் செயின், எக்ஸ்கியூஸ் மீ, ஷார்ட் செயின் அப்புறம் அந்த நெக்லஸ்ஸு, இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த நெக்லஸ் வாங்கிட்டோம். நல்லா இருக்குல்லங்க, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே வந்து உங்களுக்கு லைட் வெயிட் ஜுவல்ஸ் தான், ஜுவல்லரி தான் பாருங்கள். இதோட டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிசைனு, ஸோ இது வந்து பிடிச்சிருந்தனால இது வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ இந்த நெக்லஸ் வந்து லாப்பா நெக்லஸ் போல் அது பேர், 16 கிராம், 16 கிராம்னா 2 சவரம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 78,2215. வேஸ்டேஜும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள், 1.3 4,435 வேஸ்டேஜ், அப்புறம் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி 80,000 வந்துச்சு. ஸோ ஓல்டு ஜுவல்லரி வந்து நான் வச்சுருந்தது,
கிராம் பார்த்தீங்கன்னா 10 கிராம் அப்புறம் வந்து இன்னொரு நான் சொன்ன திரும்ப செயின் அது ஒரு 7 கிராம் இது ரெண்டும் சேர்த்து 18 கிராம் ஸோ அதோட அமௌண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க அது எப்படின்னா நெட் வெயிட் எடுத்துக்கிறாங்க அதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த வேட்டுன்ற ப்ரைஸ் அந்த 4000 ரூபாவும் வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு அந்த அமௌண்ட் வந்து 46,789 34,194 அந்த செயினோட விலை ஸோ இது 80,900 போச்சு ஸோ பேலன்ஸ் எனக்கு 400 கொடுத்துட்டாங்க பட் என்னை கேட்டிங்கன்னா வந்து இந்த ஜுவல்லரியை போட்டுட்டு ஓல்டு ஜுவல்லரியை போட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்று புதுசு வாங்கும் போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ரூபா லாஸ் ஆகுதுங்க ஃப்ராங்காக சொல்லணும்னா இதான் உண்மை நீங்கள் அது இங்கேன்னு கிடையாது எங்கே போனீங்கனாலுமே 4000 ரூபா லாஸ் ஆகுது அது எப்படின்னா உங்களுக்கு புதுசாக வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஜிஎஸ்டி போடுறாங்க அந்த வேட் போடுறாங்க வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது அதே மாதிரி பழைய ஜுவல்லரி போடும்போது 1% அவங்க எடுத்துக்கிறாங்க அதான் 4000 ரூபா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அதில் போகுது ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா கிட்ட லாஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் பட் வேறு வழியில் நம்ம புதுசாக டிசைன் பார்த்துட்டோம்னா வாங்கி தானே ஆகணும் அந்த மாதிரி இது அது நாங்கள் இது உண்மையாலே பிடிச்சிருந்துச்சு நல்லாயிருக்குல்ல இந்த மாடல் இந்த செயின் வாங்கினாங்க இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஓகே இதோட ரேட் வந்து திருப்பி அதே எடுக்கிறணும் இது பார்த்திங்கன்னா 16 கிராம் அதே 2 சவரம் அதுக்கும் அதே மாதிரி அந்த 1% போட்டு 4,435 போட்டுக்கிறாங்க 77,000 அப்புறம் வேட்டு ஒரு ஒன்றுத்துக்கும் ஜிஎஸ்டி டிஃபர் ஆகுது போல் 1,161 79,726 அப்புறம் வந்து ஓல்டு ஜுவல்லரி வந்து 22 கேரட் அதுவும் ஒரு செயின்னால அது 19 கிராம்ஸ் போச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு நான் 19 கிராம் போட்டு நான் 16 கிராம் வாங்கியிருக்கேன் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த 2 கிராம் இடிப்படுது எப்படி பார்த்தாலும் அந்த 2 கிராம் உள்ள பைசா வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் 84,886 அந்த ஜுவல்லரி 5,000 வந்து கையில் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி கையில் தரமாட்டாங்களாம் நான் நிறைய ஜுவல்லரி வாங்கினதுனால வந்து அவங்க தந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து சரவண ஹைலைட்டோட கலெக்ஷன்ஸு இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க இது வந்து நான் வாங்கினதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே சரவணா ட்ரை பண்ணலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்குங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்